அழைக்கிறான் மாதவன். என்னோட பேர் கீர்த்தனா. திருமாலண்ணனோட பிரம்மமூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொல்லி கொடுத்தது அந்த நீர் வச்சு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் பிரம்மமூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, கொஞ்சம் திதி தேவதன்னு ஒரு இதெல்லாம் வாங்கினேன், மந்த்ரா வாங்கினேன். அதுவும் யூஸ் பண்ணால் எனக்கு செம்ம ரிசல்ட். அதுவும் இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது, லைஃப் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. மென்டல் ஹெல்த் வந்து நிறையவே சேஞ்ச் இருக்குது. காலையில் அந்த பிரம்மமூர்த்தம் கரெக்டாக நம்ம எந்திருக்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணலான்னு. அது உண்மையாகவே நல்லா ஃபீல் ஆச்சு, ரியலி நல்லா இருக்கு. முன்னாடியே எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது தான், பட் அதுக்கப்புறம் அண்ணனோட கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. காலையில் நம்ம வந்து எந்திரிச்சு தியானம் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த் வைஸ் நிறைய சேஞ்ச் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற செலவு அதில் கம்மியாகும் உண்மையாகவே. பட் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் பாடியில். அப்படி இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் வந்து நல்லாவே ரிசல்ட் தரும் தான். பிரம்மமூர்த்தம் டைமில் பண்ணோம்னா 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுதான் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இயற்கை யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன்னா எல்லோரோட கேள்வியும் ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் இந்த இயற்கை சப்போர்ட் பண்ணுமா, இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் இயற்கை சப்போர்ட் பண்ணுமா, எந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த இயற்கை சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். முதல்ல இயற்கை யார் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இங்கே அந்த இயற்கை சப்போர்ட் பண்ணாத மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எதுவுமே கிடையாது. இந்த இயற்கை எல்லாத்துக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. நம்ம என்னென்னா சப்போர்ட்டிவாக இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம், பட் அப்படி கிடையாது, சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உடம்பில் ஏதாவது இப்போ காலில் அடிப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே அந்த தொடையில் வந்து நெறி கட்டும். ஏன் அது நெறி கட்டுது அப்படின்னா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, அந்த இடத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ இந்த உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி இயற்கை ஒரு ஒரு விஷயமும் ஏற்படும் போது அந்தந்த ப்ரொடெக்ஷன் என்ன வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிக்கும். இப்போது அதிகமாக இந்த பூமியில் வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த இயற்கை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அழிவை கொடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக சீர்நிலைப்படுத்தி வச்சுக்கும், சீராக இயங்குறதுக்காக சில விஷயங்களை பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கோவிட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக உலகம் வந்து வெப்பமயமாச்சு, அதே மாதிரி அதிகமாக பொல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னும் போது இயற்கை ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இயற்கைக்கு உண்டான சில விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக அது ஏற்படுத்திக்கும். இந்த மாதிரி சீராக இயங்கணும்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரியான சில பொல்யூஷன் ஏற்படக்கூடாது, அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இயற்கை அப்படி பண்ணிக்கும். இயற்கையோட மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னென்னா, எல்லோருக்குமே அது உதவியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, சூரியன் உங்களுக்கு என்ன கொடுக்குது, என்னென்ன எனர்ஜி வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி மற்ற உயிர்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி ஒரு செடி வளர்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. அப்போ இயற்கையில் எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒன்றை இன்னொன்று சார்ந்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபுட் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஒன்று இன்னொன்றுத்தை சார்ந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, இந்த இயற்கை எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. இப்போ இது வேணுமா, ஓகே இங்கேருந்து இவனுக்கு இது போகணும், அப்போ இங்கேருந்து இவனுக்கு இது போகணும், அப்போ இங்கேருந்து இவனுக்கு இது போகணும், அடுத்து இந்த உயிருக்கு இது போகணும். அப்போ ஒன்று ஒன்றுத்துலேருந்து ஒரு ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டிவாக தான் இருந்துகிட்ருக்குது, அது ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. நம்ம சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, ஏதாவது நம்மளுக்கு கஷ்டமாக நடக்கிற மாதிரி இருந்தால் இயற்கை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, ரொம்ப சந்தோஷமாக நடக்கிற மாதிரி இருந்தால் இயற்கை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. இயற்கை எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த வலி வேதனைகள் அப்படின்றது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஏற்றாறு போல தான் நம்மளுக்கு வலி வேதனைகள் உண்டு. அப்போ என்னென்னா, அதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலை இயற்கை, அதை ஒரு இடத்துல சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே போகுது. அந்த ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்கு வலிக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா, தொடையில் நெறி கட்டுதுன்னா உங்களுக்கு அங்கே பெயின் இருக்கும். ஆனால் அந்த பெயின் எதுக்கு வருதுன்னா, உங்களை அந்த இடத்துல ஹீல் பண்ணுறதுக்காக, அந்த இடம் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த தொடையில் அது வந்து நெறி கட்டுது. அப்போ இந்த வலியை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஜுரம் வரும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்திரிக்க விடாமல் அப்படியே உங்களை வந்து
ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உங்களை வந்து பெட்லேயே படுக்க வச்சிடும். ஏன்னா ஜுரம் இருக்கும்போது உடம்பு ஒரு ஒரு ப்ராசஸில் இயங்கிட்டு இருக்கும், அதை ஹீல் பண்ணுறதுக்கு இயங்கிட்டு இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு நடந்துட்டு இருந்தீங்கன்னா எனர்ஜி பத்தாது. அப்போ எனர்ஜி பத்தாதப்போ என்னன்னா சரியான முறையில் வேலை செய்ய முடியாது, ஹீலிங் பண்ண முடியாது. அப்போது படு சும்மா அப்படின்றதுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கை அப்படி பண்ணிடுது ஒரு விஷயத்தை. அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துகிட்டால் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ இயற்கை எல்லாருக்குமே சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ தன்னைத்தான் ஒரு மனிதன் மேம்படுத்திக்கிறானோ, எப்போ ஒரு விஷயம் தன்னைத்தான் அது மேம்படுத்திக்கிறதோ, ஆட்டோமேட்டிக்காக இயற்கையோட சப்போர்ட் இருந்துகிட்டு இருக்கும்போதே இன்னும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் நம்ம வந்து உருவாகிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு விதை வந்து மண்ணுக்கடியில் இருக்குது. இப்போ அதோட தன்மை கெட்டு போய் இருக்கும்போது, அதோட உயிர் சரியான நிலையில் இல்லாதப்போ எப்படி சுற்றி உள்ள மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த விதை வந்து வளர்ந்து வரும்? வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தன்னைத்தான் அந்த இடத்துல அது வந்து இழந்திருக்குது, அந்த உயிர் சக்தி அதுக்கிட்டே இல்லை, மற்ற இடத்துலேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த திறனும் அதுக்கிட்டே இல்லை. அப்போ அந்த ஒரு விதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சக்தி அந்த விதைக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி உள்ள எல்லா அந்த இயற்கையில் உள்ள எல்லா விஷயங்களும் அதை எடுக்க ஆரம்பிக்கும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை எடுக்க ஆரம்பிக்கும். தண்ணி ஏதாவது கொடுத்தாங்கன்னா தண்ணியை எடுத்துகிட்டு அது வளர்ந்து வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விதை எல்லா விஷயத்தையும் இந்த இயற்கையிலேருந்து அது அங்கே கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. இயற்கை அது எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில், பெறக்கூடிய தன்மையில் நம்ம இருக்கணும், அதுதான் விஷயம். அப்போ அது எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா வளர்ந்து மேலே வருது. மேலே வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சூரியனோட வெளிச்சம் கிடைக்கும், அதை பாதுகாக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி எல்லா விஷயங்களும் எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறோமோ அப்போ நடக்கும். இது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட், உங்களுக்கு புரியாது. இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். இது இந்த கர்மாவோட தியரிக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஏன் நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுறது கூட வந்து நல்ல விஷயமானா, ஆமாம் சமநிலைப்படுத்துறதுக்காக ஏற்படுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு செஞ்சுருக்கீங்க, அந்த தவறை சரி பண்ணுறதுக்காக இயற்கை அந்த ஒரு விஷயத்தை பண்ணுது. அப்போ அது நல்லதா? ஆமாம் நல்லது தான். உங்களுக்கு உதவி பண்ணுதா பிரபஞ்சம்? ஆமாம் உதவி பண்ணுது தான் பிரபஞ்சம். நீங்கள் அது கெட்டது பண்ணுதுலாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. இங்கே நல்லது கெட்டதுன்னே ஒன்று கிடையாது. சமநிலைக்காக நடுநிலைக்காக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன, அந்த ஒரு விதை எப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது வெளிக்கொண்டு வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அந்த விதை மாறுதோ, அப்போ தான் அந்த விதை இந்த இடத்துல முளைச்சி வெளியே வரும். முளைச்சி வெளியே வரும்போது ஆல்ரெடி இங்கே வரக்கூடிய சன்லைட்டு, இங்கே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணும், அது எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அது ப்ரிப்பேர் ஆகிக்கும். அப்போ அது இல்லை அப்படின்னா மற்ற எதுக்குமே கொடுக்காதா, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இப்போ இந்த மாதிரியான தன்மையில் அந்த சீடு இல்லைன்னா இந்த சீடுக்கு இது கிடைக்காதா? அப்பயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த சீடு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை, அவ்வளோதான். அப்போது நீங்களும் என்னென்னா, இந்த இயற்கை உங்களுக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கீங்களா அப்படின்னா, நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. அதனால தான் உங்களுக்கு வலி வேதனைகள் உண்டு. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றத நான் எதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ளுதல். எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த உடம்பு ரீதியாக சுத்தமாக வச்சுக்கிறதா கிடையாது, மன ரீதியான சுத்தம் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். இந்த அகத்தூய்மை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் நிறையா விஷயங்கள் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அவசியம், எந்த மாதிரியான மனநிலையில் அவங்க இருக்கணும், எந்த மாதிரியான சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு அகத்தூய்மைன்றது பெரிய 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 இம்பார்ட்டண்ட். அப்போ அது அவங்களுக்கு நடக்காமல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திலேயே அவங்க இல்லாமல் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி நல்லது நடக்கும்? ஒன்றும் இல்லை, இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகும்போது சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிருந்தோம். கூட்டம், அவ்வளோ கூட்டம் எல்லாம் மோதுது, உள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, நடந்து போகிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன, நீ எதுக்கு நீ கோயிலுக்கு வந்திருக்க? ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றது தெரியணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி விட்டு கொடுத்து போகணுன்றது தெரியணும். ஏதோ அவங்க இடத்துல இவங்க போய் பூந்துட்டாங்கன்றதுக்காக ஒரு சண்டை, அவங்களை அடிக்கிறது இது பண்ணுறது, நான் வந்து பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னா எதுக்கு அந்த கோயிலுக்கு போகணும் நீங்கள்? அங்கே என்ன நீங்கள் கற்றுருக்குறீங்க? அப்போ தனக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழாதப்போ எப்படி வெளியிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த இயற்கையில் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அது அந்த நிலைக்கு வராமல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எந்த ஒரு விஷயமும் அந்த உயிருக்கு கிடைக்காது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த நிலைக்கு அது வராமல் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. அப்போ என்ன, தனக்குள்ளே மாற்ற வேண்டிய விஷயம்னு ஒன்று உண்டு. தனக்குள்ளே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றினீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த சப்போர்ட்டுன்னு இருக்குது, அந்த சப்போர்ட் பண்ணுறத உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் பெருசாக எடுத்துக்க முடியாது. சப்போர்ட்டிவ்ல தான் இருக்குது, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை பெறக்கூடிய தன்மையில் நம்ம இருக்குமானா, அந்த பெறக்கூடிய தன்மையில் நம்ம இருக்க மாட்டோம். அந்த சீடோட கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் அதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்.
அப்போ அந்த சீடோட தன்மை குறையும் போது மண் வளம் எடுக்க முடியாது, மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி கிடைக்காது, நீர் வளத்தை எடுக்க முடியாது, உறிஞ்ச முடியாது, உறிஞ்சு மேலே வர முடியாது. அது உறிஞ்சு மேலே வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை என்னென்னலாம் கொடுக்குதோ அது பெற ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி கீழே இருக்கும்போதே அந்த இயற்கை கொடுக்குற விஷயத்தை தான் பெற்றுக்கொண்டு இருக்குது. அப்போ பெறாதப்ப தான் என்னாகும், அது ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் அந்த விதை முளைக்காமே போயிடும். ஏன் தெரியுமா? அதோடய தன்மையை அதனால் வளர்த்து கொள்ள முடியல, உள்ள ஆற்றல் இல்லை, அதோடய உயிராற்றல் இல்லை, இல்லாதப்போ அது அப்படியே காணாமல் போயிடும். அப்போ இதே மாதிரி தான் மனிதர்களும் எல்லா உயிர்களும். அப்போது நம்ம எந்த நிலையில் இருக்கோன்றதை நம்ம கவனிக்கணும். இந்த இயற்கையவே குத்தம் சொல்லிட்டு இல்லாமல் கொஞ்சம் உத்து கவனித்து பார்த்தோன்னா நம்மளை என்ன நம்ம மேம்படுத்த முடியும் அப்படின்றத பார்த்தோன்னா எல்லா விஷயமும் புரியும், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது அமையும். இதை தான் நான் வந்து 7 நாள் வகுப்பில் பல விஷயங்களை மாற்றுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள், லைஃப் பெரிய லெவலில் மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களோட ஒரு விஷயத்த மாற்ற முடியல அப்படின்னா கிளாஸ் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் மேம்படுத்திக்கிங்க. அப்படி இல்லைங்க, நான் இப்படியே நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அக தூய்மையை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன ஒரு விஷயம் பண்ண முடியும்னு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். வாழ்க்கை பெரிய லெவலில் மாறும், பெரிய லெவலில். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாதான மாற்றங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்பில் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒன்றும் இல்லை, 7 நாள் கூட டைம் தேவையில்லைங்க, 2 டேஸ் 3 டேஸ் போதும். நம்மளோட அகத்தை மாற்றும் போது 2 டேஸ் 3 டேஸில் உங்களோட வாழ்க்கை மாறுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படி பார்த்த பலர் வீடியோ ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களும் 2 to 3 டேஸில் கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக் இருக்குது. லாஸ்ட் 1-on-1 செஷன் பேசும்போது கூட சொன்னாங்க, ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு 3 நாளில் நான் லைஃபையே ஃபீல் பண்ணேன். என்ன தெரியுமா, சின்ன மாற்றம் தான். அவங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலில் மாற்றத்தை உங்களால் உணர முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து தான் பெரிய பெரிய விஷயங்களுக்கு அடிப்படையாக அமையுது. முடிஞ்சால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு பாருங்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும், எல்லா உயிர்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். இன்னும் அதுகிட்ட இருந்து பெறுவதற்கு நம்ம எப்போ தகுதிப்படுத்திக்கிறோமோ நம்மளுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக கிடைக்கும். அதுதான் சீக்கிரட்டு. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.